குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் சுபகிருது வருடத்தினுடைய சக்தி பீடம் சேனல் வாயிலாக மிக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம். நேயர்களே, நம்ம சக்தி பீடம் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு அரிய பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாமராயி ஜோதிஷ பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் சுபகிருது ஆண்டு சித்திரை மாதம் 2022 ஆண்டிற்கான மாத பலன்கள் வரிசையில் ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்க போறோம். நேர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, கூட பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நேர்களே, இந்த பதிவை நீங்க முழுசா பாருங்க. இந்த பதிவின் நடுவில் நான் உங்களுக்கு ஒரு தாந்திரிக டிப்ஸ் ஒன்று சொல்றேன். இந்த மாதம் முழுமைக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நேர்களே, ஸோ பதிவை முழுமையாக பாருங்கள். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2 வீடு, இயற்கை தன குடும்ப வாக்குஸ்தானம். ரிஷபராசி நேர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பல சிறப்பான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 12 இடத்தில் 4 சுகஸ்தானாதிபதி சூரியன் இருக்காருங்க. அதே போல 12 ராகு இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே புதனும் அங்க போயிடுறாரு. சோ 12 இடத்தில் சூரியன், ராகு, புதன். மாதத்தின் நடுப்பகுதியில குரு பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே பாத்தீங்கன்னாக்க 12 இடமான மீனத்துல இருக்காரு. இந்த மாதத்தின் நடுப்பகுதியில சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல இருந்து 10 இடம் கும்பத்துக்கு போயிடுறாரு. மாதத்தின் இறுதி பகுதியில செவ்வாய் கும்பத்துக்கு போயிடுறாரு. 28 வாக்குல கும்பத்தில இருந்து சுக்கிரன் மீனத்துக்கு போயிடுறாரு. இந்த மாதத்தின் 30 சனீஸ்வரன் அதிகாரம் பெற்று மகரத்திலிருந்து கும்பம் 10 இடத்துக்கு வந்துடுறாரு. சோ ரிஷபராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் இந்த மாதம் இப்படிதான் இருக்கு. இந்த கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு ரொம்ப காலமா இருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தான் தீந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஏன்னா மார்ச் 17 18 தான் ராகுக்கு எது பயிற்சி ஆச்சு, உங்களுடைய ராசியில் இருந்த ராகுவும் 7 இடத்துல இருந்த கேதுவும் பயிற்சியாகி 12 இடத்திற்கு ராகுவும் 6 இடத்திற்கு கேதுவும் போயிட்டாங்க. சோ 1.5 வருஷத்துக்கு மேல நீங்க 1.5 வருஷமா கிட்டத்தட்ட 3 ராகு கேதுவால் நீங்க சஃபர் ஆயிருக்கீங்க. அந்த 3 சஃபரிங்கும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சோ ரிஷபராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. ராகு கேதுக்கள் உங்களுடைய குடும்பத்தை பாதிச்சுக்கிட்டு இருந்த அந்த நிலை மாறிடுச்சு. அப்போ இந்த சித்திரை மாதம் பல மாதங்களா அல்லது சில வருடங்களா குடும்ப பிரச்சனைகள் இருந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது, அல்லது பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தவங்க ஒன்னா பேசிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வர்றது, ஒரு நல்ல காரியத்துல ஒன்னா பார்க்க போய் ரெண்டு பேருக்கும் திரும்பியும் பேச்சுவார்த்தை தொடங்கி திரும்பியும் வந்து ஒன்னா சேர்ந்து வாழலான்ற மாதிரி அமைப்பு வர்றது, இல்ல பெரியவங்க பேசி கீசி ஒரு வழியா சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான நல்ல அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீண்ட காலமா திருமண அமைப்புகள் இல்லாம தள்ளி தள்ளி போயிட்டு வரனே அமையாம இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இப்ப வரணம் அமைஞ்சிடும். மிக அற்புதமான காலகட்டம். ஏன்னா உங்களுடைய 7 இடத்திற்கும் குருவின் பார்வை, குரு பார்வை களத்திர ஸ்தானத்திற்கு வந்துருச்சு. 7 இடத்தை அடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பாம்பு சர்ப்ப கிரகமும் விலகிடுச்சு. ஸோ 7 இடம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருவாங்க. சில ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு அவர்களுடைய கணவனோ மனைவியோ உடம்பு சரியில்லாம அல்லது தொழில பயங்கர லாஸ் ஆகி அடி வாங்கி உக்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு டேர்னிங் பாயிண்டோடைய ஆரம்ப கட்டமா இருக்க போகுது. அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வளர்ச்சியும் வாய்ப்பும் ஏற்பட போகுது. நேர்களே, இதே போல உங்களுடைய 11 இடத்தில் குரு, லாபாதிபதி குரு லாபஸ்தானத்தில், அற்புதமான அமைப்பு. புதன் நீச்சம் பெறுறாரு அங்க இந்த மாதத்தின் ஒரு முதல் வாரத்துல. இருந்தாலும் குரு ஆட்சி பலம் பெற்று, அதாவது ஒரு கிரகம் நீச்சம் அடைகிற வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அந்த வீட்டை பார்க்கும் போதோ அல்லது அந்த வீட்டில் இருக்கும் போதோ அந்த மாதிரி ஏதாவது கிரக நிலைகள் நடந்தா அங்க நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதை. சோ அந்த நீச்ச பங்க ராஜயோகம் ரிஷபராசி நேயர்களுக்கு 11 இடத்துல நடக்கிறது மிகப்பெரிய அமைப்பு.
பொருளாதார வரவுல ஒரு பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது, அல்லது அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கான ஆரம்ப கட்ட பிள்ளையார் சொல்லி இந்த மாதத்தில் நடக்கும். ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் வக்கரம் அடைஞ்சு அதிசார நிலையில அடுத்த ராசிக்கு போயிடுறாரு. பத்துல தொழில் அமைப்புகள்ல சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு. அதாவது வேற வேலைக்கு போறது, இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு சேஞ்ச் பண்றது, தொழில் பண்றோம் வேற ஒரு புது தொழில ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தாலும் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். பெருமளவு முதலீடுகளை தவிர்க்கணும், பெரிய முதலீடு வேண்டாம். இதே போல உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தில் ராகு, 6 இடத்தில் கேது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமா ஏற்படுங்க. மேஷத்திற்கும் கூட வந்துட்டு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆனா ரிஷபத்திற்கு ரொம்ப கன்ஃபார்மா இருக்கு. ஐடில இருக்கிறவங்க எனக்கெல்லாம் ஆன்சைட் வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைச்சிட்டு நிச்சயமா உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க, இந்த போயிட்டு வரையா அப்படின்னு சொல்லி. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின்ல வேலை, திருமணமாய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மணமகனை அங்க போய் அவங்க கூட இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாத கிரகங்களுடைய அமைப்புகளும் அவ்வளவு மோசமாக இல்லை, சிறப்பான அமைப்புல தான் இருக்கு. செவ்வாய் உங்களுடைய விரையாதிபதி லாபஸ்தானத்துல, ஸோ அது பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் அவர் இருக்கும்போது திக்பலம் அடைஞ்சிடுறாரு. செவ்வாய்க்கு 10 திக்பலம். ஸோ விரையாதிபதி திக்பலம் அடையும் போது என்னாகும், ரியல் எஸ்டேட் லேண்டு சம்பந்தமான சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும், செலவுகள், வீட்டுக்கு மராமத்து பண்றது, லேண்டுக்கு ஃபென்சிங் போடுறது, கிளீன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். இது தவிர லாபஸ்தானத்தில் குரு கூடவே உங்களுடைய சுக்கரனும் இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் போயிடுறாரு. ஸோ குரு சுக்கரன் ரெண்டு பேருமே வலுவாகி குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது ரிஷபராசினியர்களுக்கு நிச்சயமா பல நல்ல பலன்கள் ஏற்படும். கணவன்மனை உறவுகள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிவு சின்னதா இருந்தாலும் கூட அந்த பிரிவு தற்காலிகமானதுதான் அப்படின்றத நீங்க தெளிவா உணரணும். ராகு கேதுக்களில் கேதுவினுடைய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல இருக்கு. 6 இடத்து கேது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார், ஏன்னா கேதுவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் பலமா இருக்கார் இந்த மாதம் முழுக்க. அது லாபஸ்தானத்திலேயே இருக்காரு, அதனால கேதுவினால் எந்த விதமான கடன் நோய் தொல்லைகள் ஏற்படாது. 6 இடத்துல கேது நிச்சயம் பெரிய அளவு நல்ல பலன்களை தான் செய்வார், கெடுதல் செய்ய மாட்டார். ரொம்ப காலமா கடன் இந்த மாதிரி விஷயங்கள்ல தத்தளிச்சிட்டு இருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு இப்ப அதெல்லாம் குறையும். ரொம்ப காலமா நோய் தாக்குதல் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இப்ப நோய் தீரும். கோர்ட் கேஸ் லிட்டிகேஷன் போயிட்டு இருந்தா இப்ப அதெல்லாம் முடிஞ்சு ஒரு சுமூகமான பைசல் நடக்கும் நேயர்களே. மொத்தத்துல சிறப்பான அற்புதமான பலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில். அதாவது இந்த இந்த சித்திரை மாதம் 12 ராசிகள்லேயே டாப் ராசி ரிஷபம், நல்லா இருக்கு. மாதம் முழுக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பரசுராமர். நீங்களே ஒரு தாந்திரிக டிப்ஸ் சொல்லியிருந்தேன் இந்த பதிவுல வந்து, நடுவில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்ன பண்றீங்க, ரிஷபராசி நேயர்கள் எப்பயுமே வீட்டில் கிருஷ்ணர் சிலை வைங்க, ஆனா அந்த கிருஷ்ணர் சிலையில புல்லாங்குழல் இருக்கக்கூடாது. புல்லாங்குழல் ஊதுற மாதிரி இருக்கக்கூடாது, இடுப்புல கை வச்சுட்டு இருக்க மாதிரி, அவர் பக்கத்திலே வந்துட்டு மாடு வந்துட்டு கன்றோட நிக்கிற மாதிரியான அந்த சிலை. அது வந்து சும்மா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல இருந்தா கூட ஓகே தான், முடிஞ்சா மண்ணில் கிடைக்கிற சிலையை வாங்கி வச்சுக்கங்க. அப்ப புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணன் இருந்தா அவர் கையில இருந்து புல்லாங்குழலை புடுங்கி கீழே வச்சிருங்க, சரிங்களா. இது வந்து ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம். இது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அந்யோன்யம், குழந்தை பிறக்கிறது, பால் செல்வம் பெறுகிறது, அந்த 16 செல்வங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16 வகையான செல்வங்களும் குறைவர இருக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த அமைப்பா இருக்கும். 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன 16 வகை செல்வங்கள் இருக்கு, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த மாதம் முழுக்க நீங்க வெள்ளை நிறத்தில் எந்த உடை அணிந்தாலும், எந்த பொருட்களை உபயோகித்தாலும் சிறப்பா இருக்கும். வெள்ளை நேரத்தில் உள்ள பொருட்களை தானம் கொடுக்கறதும் சிறப்பு. பால் தானம், தயிர் தானம், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்க தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையை நோக்கி எந்த காரியங்கள் செய்தாலும் நன்மை கிடைக்கும்.
நேர்களே, இந்த மாதம் முழுக்க நீங்க பரசுராமரை மனதார, பரசுராமருக்கு பெருசா கோயில்கள் கிடையாது நம்ம ஊர்ல. சோ மனதளவுல பரசுராமரை தியானித்து அவருடைய மூல மந்திரத்தை அல்லது அவருடைய காயத்ரியை சொல்லி வழிபடுறது நல்லது. நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்துட்டு இந்த இது போன்ற பல விதமான முக்கியமான பதிவுகள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேர நீங்க உதவணும். நேர்களே, ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அல்லது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, உடனடியாக நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்றோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி சோதரன் ஜாமுக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.